இயேசு கிறிஸ்துவின் விளையிடப்பட்ட நாமத்தில் இந்த காலை தியானத்தில் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க ஆவலோடு வாஞ்சியோடு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக எரேமியா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் நான்காவது வசனம் எரேமியா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் நான்காம் வசனம் இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் நீ கட்டப்படுவாய் இந்த காலை தியானத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய மனதிலே வைத்த காரியத்தை சில நிமிடங்கள் உங்கள் மத்தியிலே பேசி உங்களுடைய விசுவாசத்தை இன்றைக்கு பலப்படும்படியாக மீண்டும் நீங்கள் கட்டப்படும் விதத்தில் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுவார் நீ மீண்டும் கட்டப்படுவாய் உங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் பல தோல்விகளை உங்கள் வாழ்க்கையிலே சந்தித்திருந்தாலும் பல கேள்விகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் குடும்ப வாழ்க்கை குறித்த கேள்வி தொழிலை குறித்ததான கேள்வி ஊழியத்தை குறித்ததான கேள்விகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுதினமும் ஏற்படுகிற கேள்விகள் பல கேள்விகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்காமல் போய்விட்டது எடுத்த முயற்சிகளெல்லாம் வீணாய் போய்விட்டது பல திட்டங்களை செய்கிறீர்கள் இரவு பகலாக உட்கார்ந்து ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் உடைந்து போகிறது உடைந்து போகிற சமயத்தில் நீங்கள் பல முயற்சிகளை எடுத்து பல திட்டங்களை செய்து உடைந்து போய் இருக்கிற அந்த சூழ்நிலையில் உங்கள் இருதயம் கலங்குகிறது உங்கள் இருதயம் குழம்புகிறது உங்கள் இருதயம் பயந்து போகிறது வாழ்க்கை குறித்ததான திட்டங்கள் உடையலாம் ஊழியத்தை குறித்ததான திட்டங்கள் உடையலாம் ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கென்று ஒரு மகிமையான திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார் நீங்கள் கட்டப்படுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில பல திட்டங்களை நீங்கள் செய்து உடைந்து போன நிலையில் இருக்கிறீர்கள் உடைந்து போன உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வாழ்கிறீர்கள் இன்றைக்கு உங்களை மீண்டும் ஆண்டவர் கட்ட விரும்புகிறார் உங்கள் எதிர்காலத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புவார் தோல்விகளை ஆண்டவர் ஜெயமாய் மாற்ற விரும்புகிறார் இந்த உடைவுகள் இந்த தோல்விகள் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகிமையான தேவ திட்டத்தை எதிர்காலத்தில் உங்களுக்கு கொண்டு வருவதற்காகவே என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஆதியாமத்தில் யோசேப்பின் வாழ்க்கையை நாம் வாசிக்கும்போது அவன் வாழ்க்கையிலே ஏற்பட்ட பல போராட்டங்கள் போத்திப்பாரின் வீட்டில் பாதுகாப்பான நிலையில் வீட்டு காரியங்களை எல்லாம் கவனிக்கிற அந்த பொறுப்பில் அவன் இருக்கிறான் அவன் எஜமான் இவனை நம்பி அவனை அதிகாரியாக வைக்கிறான் ஆனால் அந்த ஒரு ஒரு கம்ஃபர்டா ஒரு நல்ல பாதுகாப்பான சூழ்நிலையில் இருந்து அவனுடைய வாழ்க்கை நீடிக்கவில்லை யோசேப்பு நிலைக்கு பார் அவன் வீட்டிலே உயர்த்தி வைத்தான் உயர்வு வந்துவிட்டது யோசேப்புக்கு இப்பொழுது எல்லாம் சூழ்நிலையும் சாதகமாகத்தான் இருக்கிறது உங்க வாழ்க்கையில சில நேரம் எல்லாம் சாதகமா இருக்கும் உங்களோடு இருப்பவர்கள் நல்லா இருப்பாங்க உங்கள் பிஸ்னஸ் சாதகமாக இருக்கும் உங்கள் பொருளாதாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எல்லாம் சாதகமாக இருக்கும் அப்படி யோசிப்புக்கு எல்லாம் சாதகமாக இருந்த சூழ்நிலையில் திடீரென்று அவன் வாழ்க்கையிலே ஒரு புயல் காற்று வீச ஆரம்பித்தது அவன் நினைத்து பார்க்கல அவன் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லை ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் எல்லாம் அவனை விட்டு போனது அதிகாரியா இருந்தவன் அந்த பொறுப்பை பதவி இழந்தான் அவனை தூக்கி சிறைச்சாலையில் போட்டாங்க கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் அவன் வாழ்க்கையில ஏற்பட்ட உடைவு அவன் நினைத்தான் இந்த இடமாவது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது என்று ஆனால் அந்த இடத்திலும் அவன் தொடர்ந்து இருக்க முடியல உடைந்து போனது அவன் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் அநேக உடைவுகள் இப்படி இருக்கலாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கலாம் யோசேப்பின் வாழ்க்கையில அவன் நினைத்தது ஒன்று நடந்தது இன்னொன்று எதிர்பாராத சூழ்நிலைகள் அவன் வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை கொண்டு வந்தது உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உடைவுகள் வந்து ஒன்றுமில்லாத நிலையில் உங்களை தூக்கி அப்படியே குழியில் போட்டது போல உங்க வாழ்க்கை எல்லா தரத்தையும் இழந்து வாழ்வாதாரமே இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டதை போல உணரலாம் யோசேப்பு அன்று தெரியாது முழு எகிப்திற்கும் அவன் ஒரு பெரிய அதிகாரியாய் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் போய் வீற்றிருப்பான் என்பதை யோசேப்பு அறியல யோசேப்பு நினைத்து பார்க்கல ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஏற்ற காலத்தில் உயர்வை கொடுப்பதற்காக அந்த போத்திப்பாரின் வீட்டில் அதிகாரியாய் இருந்த சூழ்நிலையை கர்த்தர் உடைத்து அவனுக்கு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அதிகாரியாய் அவனுக்கு அடுத்த இடத்துல இவனை கர்த்தர் உயர்த்தினார் அவன் உயர்த்தப்பட்ட போது தெரியும் கர்த்தர் என்னை அந்த சூழ்நிலையில் உடைத்தது நான் கட்டப்பட்டவனாக இன்றைக்கு முழு தேசத்திற்கும் என்னுடைய இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் நான் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக என்பதை அவன் அன்று அறிந்து கொண்டிருப்பான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா உபத்திரவங்கள் உடைவுகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற பாதிப்புகள் இதையெல்லாம் கண்டு கலங்காதீங்க கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு மகிமையான திட்டத்தை வைத்திருக்கிறார் உங்கள் திட்டம் உடைந்து போகும் ஏன் மகிமையான திட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இந்த திட்டத்தை உடைச்சாதான் இதை காட்டிலும் மேன்மையான தேவன் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறதை நீங்கள் எப்படி செய்ய செயல்பட போகிறீர்கள் என்கிற தேவ திட்டத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றுவார் ஆமேன் நீ கட்டப்படுவாய் நீ கட்டப்படுவாய் நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை கட்டப்போகிறார் அநேக பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் உடைவுகள் உபத்திரவங்கள் உடைக்கப்படும் போது இருதயம் சோர்ந்து போகும் ஆனால் கட்டப்படும்போது கர்த்தர் இப்படி ஒரு திட்டத்தை எனக்கு வைத்திருக்கிறார் என்பதை இதுவரை அறிந்து கொள்ளவில்லையே இதற்காகத்தான் இவ்வளவு கஷ்டங்கள் உடைவுகள் என்பதை நாம் உயர்த்தப்படும் போது அறிந்து கொள்வோம் சில சூழ்நிலைகளில் நாம் யோசிப்பதற்கு கூட நம்முடைய அந்த யோசிக்கிற திறன் இல்லாமல் இருக்கும் கஷ்டங்கள் போராட்டங்கள் நடுவில் நம்ம எதையும் சிந்திக்க மாட்டோம் அந்த உடைவுக்கு பின்னால்தான் தேவனுடைய மகிமையான திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் தேவனுடைய மகிமையான திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் ஏன் ஆண்டவர் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உடைக்கணும் ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு இருக்கிற இந்த வசதி வாய்ப்புகளை எல்லாம் சில நேரம் ஆண்டவர் எடுத்து போடணும் நல்லா தானே இருக்கு நல்லா தானே இருக்கிறோம் இப்படியே வாழ்ந்துடலாம் நம்ம நினைப்போம் அப்பதான் அந்த சூழ்நிலை மாறும் ஏன் கஷ்டங்கள் வருகிறது தேவண்டிய மகிமையான திட்டம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற இந்த சூழ்நிலையில இருந்தா நீங்கள் தேவண்டிய மகிமையான திட்டத்தை பார்க்க முடியாது அவருடைய மகிமையான திட்டத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில உடைவுகளை ஏற்படுத்தி தான் ஆக வேண்டும் இனி வாழ்வு இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில கர்த்தர் ஒரு எதிர்காலத்தை வைப்பார் எல்லா காலகட்டத்திலும் நம்ம போடுற திட்டம் வாய்க்காமல் போகலாம் நல்லது கர்த்தர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் உங்க திட்டத்தை நிறைவேற்றினால் அது உலகம் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவது தேவனுடைய சபை புதிய ஏற்பாட்டிலே பேதுரை எழுந்து நின்று பெந்தை கோஷ்டை நாளில் பிரசங்கித்த போது சபை உருவானது உருவாக்கப்பட்ட சபை தேவ சித்தத்தை அறிந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றியது தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமா எல்லா அப்போசலர்கள் சீசர்கள் சீஸ்தர்கள் கூடியிருந்த எல்லாரும் மகிமையான தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பிரசங்கி கேட்ட போது இருதயத்திலே குத்தப்பட்டு அநேக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள் பேதுரு பிரசங்கித்தான் மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் உங்களை ரச்சித்துக் கொள்ளுங்கள் அப்போ சலர் இரண்டாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் பேதுரு செய்த பிரசங்கம் அன்றைக்கு முதல் முறையாக மூவாயிரம் பேர் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் மூவாயிரம் பேரை கொண்டு முதல் சபை எருசலேமில் பேதுருவின் பிரசங்கத்தினால் பர்சு தாவியாண்டிய வல்லமையினால் உருவானது பேதுரு செய்தத சொந்த வார்த்தைகள் அல்ல அவன் பேசியது பர்சு தாவியாண்டிய வசனம் உண்டிய வார்த்தை அதை பிரசங்கித்த போது சபை உருவானது இன்றும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாக சபை உயிரோட்டம் உள்ளதாக தேவண்டிய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது ஹால லூயா தேவண்டிய திட்டம் சபையிலே நிறைவேறும் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவது சபை சுய திட்டங்கள் மற்றவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு திட்டமிடுவது மற்றவர்கள் தந்த திட்டங்கள் இதையெல்லாம் நிறைவேற்றுவது உலகம் உலகம் சபைக்குள்ளே வராதபடிக்கு சபை உலகத்திற்குள்ளே போய் சுவிசேஷத்தை சொல்வதற்காக ஆண்டவர் சபை ஏற்படுத்தினார் இதை நாம் அவர் வருகை மட்டும் கடைபிடிக்க வேண்டும் சபைக்குள்ளே உலகம் வரக்கூடாது உலகத்திற்குள்ளே சபை போய் வெளிச்சம் கொடுத்து உப்பை போல பிரயோஜனமாய் வாழ்ந்து கிறிஸ்து இயேசுக்குள் சபைக்குள் ஜனங்களை கொண்டு வர வேண்டும் மகிமையான திட்டம் சபை மூலமாக இந்த கடைசி நாட்கள் ஒவ்வொருவர் மே வாழ்க்கையிலும் நிறைவேறும் நீ கட்டப்படுவாய் அநேக பாதிப்புகள் தேவனுடைய சபைக்கு வரலாம் வரும் ஆபத்துக்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் வேதனைகள் கண்ணீரின் பள்ளத்தாக்கு இதையெல்லாம் கடந்துதான் சபை பரிசுத்தப்பட்டு இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படும் இந்த உபத்திரவங்கள் இந்த உடைக்கப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது இயேசுவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் இயேசுவின் வருகையிலே அவரை சந்திக்க முடியாது ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை மிகவும் கவனித்து பார்க்கிறார் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இந்த உடைக்கப்படுகிற அனுபவங்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று மகிமையான தேவ திட்டம் நிறைவேறும் அதே சமயத்தில் இப்படிப்பட்ட உடைவுகள் மண் மனிதன் வாழ்க்கையிலே வரும்போது அவன் பரிசுத்தப்பட்டு கர்த்தர் கரத்திலே உருவாக்கப்படுகிறான் பயனுள்ள பாத்திரமாய் கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார் பிரயோஜனமான பாத்திரமாய் கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார் அவருடைய மகிமையான திட்டத்தை நிறைவேற்றுகிற பாத்திரமாய் கர்த்தர் உங்களை உருவாக்குவார் எப்பொழுது மகிமையான தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவது எப்பொழுது உங்களுடைய திட்டங்கள் உடையும் போது மற்றவர்களுடைய திட்டம் உடையும் போது உங்களை குறித்து மற்றவர்கள் வைத்த திட்டங்கள் எல்லாம் உடையணும் அப்பதான் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும் ரெண்டு திட்டத்தையும் நிறைவேற்ற நாம் முயற்சிக்க முடியாது மனுஷர் திட்டங்களை உடைக்கும் போது கர்த்தர் தம்முடைய திட்டத்தை அங்கு வெளிப்படுத்துகிறார் கர்த்தர் கொடுக்கிற திட்டம் தேவ ராஜ்யத்திற்குரியது நாம் செய்கிற திட்டம் உலகத்திற்குரியது தேவ ராஜ்யத்திற்குரிய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் ஆண்டவர் தருகிற திட்டங்கள் ஆசீர்வாதமானதாக இருக்கும் நம்ம நினைத்துப் பார்க்க முடியாத உயர்வுகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் யோசேப்புக்கு போத்திப்பாரின் வீடு நல்லா இருந்தது ஆனால் கர்த்தர் அந்த கூட்டை கலைச்ச மாதிரி அங்க அந்த திட்டத்தெல்லாம் உடைச்சி போத்திப்பார் அவனை கொண்டு ஒரு திட்டத்தை போட்டு அவன் வீட்டில் உட்காந்து எல்லா வேலையும் கவனிக்கிற அதிகாரியா வச்சிருந்தான் அது போத்திப்பாரின் திட்டம் ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் இஸ்ரவேல் குடும்பத்தை காப்பதற்காக யோசேப்பை எகிப்திற்கு முன்பதாக அனுப்பினார் எல்லாத்தையும் ஆண்டோர் முதல்ல சொல்ல மாட்டார் தரிசனத்தை கொடுத்தார் யோசேப்புக்கு தரிசனம் எப்படி நிறைவேறும் அந்த திட்டத்தை முதல்ல கொடுக்கல அவனுக்கு தேவ சித்தம் யோசேப்பு உயர்த்தப்படுவது ஆனால் எப்படி உயர்த்தப்படுவான் எப்படியெல்லாம் பாதைகளை கடக்கணுங்கிற ஒரு பிளான் அந்த திட்டம் அவனுக்கு கொடுக்கப்படலை எல்லாத்தையும் ஒரே நாளில் நம்ம அறிந்து கொள்ள முடியாது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவத்திலே அநேக சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் தேவனுடைய திட்டங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் யோசேப்புக்கு வைத்திருந்த அந்த மேன்மையான மகிமையான திட்டம் யோசேப்பை எகிப்திலே உயர்த்தியது யோசேப்பின் தகப்பன் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான் பார்வோனை ஆசீர்வதிக்கிற அப்படிப்பட்ட உயர்வான நிலையிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அங்கே உயர்த்தினார் ஹலலூயா இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் இந்த நாட்களில் செய்வார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் உயர்த்துவார் யோசேப்பின் மூலமாக யாக்கோபின் தலை நிமிர்ந்தது ஆமேன் உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுடைய தலை நிமிரச் செய்வார் கர்த்தர் உங்கள் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் உங்கள் பெற்றோருக்கு வரும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பதை பார்க்கும் போது உங்கள் பெற்றோர்கள் சந்தோஷப்படுவார்கள் யோசேப்பு உயர்த்தப்பட்டான் அதன் விளைவாக யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான் ஆசிர்வதித்தான் ஆமேயா இது அந்த உயர்த்தப்பட்ட போது எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்து ஆனா உடைந்து போன போது யோசேப்புக்கு கர்த்தர் ஒன்றுமே பேசல எங்கேயும் கர்த்தர் பேசலை சிறைச்சாலையில் இருக்கிறான் நாட்கள் ஆகிறது ஆனால் கர்த்தர் ஒன்றும் பேசலை மாதங்கள் ஆகிறது வருடங்கள் ஆகிறது கர்த்தர் அவனோடு பேசலை உங்களோடு சில நேரம் கர்த்தர் பேசாமல் அமைதியாக இருக்கலாம் சில சூழ்நிலைகளில் கர்த்தர் ஒன்றும் செய்யாதது போல பொறுமையாக இருக்கிறது போல உங்களுக்கு தெரியலாம் ஒன்று மாத்திரம் மனதில் வைத்து கொள்ளுங்கள் உங்கள் திட்டங்கள் உடைக்கப்பட்டு கர்த்தர் பேசாமல் அமைதியாக இருக்கிறதெல்லாம் ஒரு மகிமையான திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிறதை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற அந்த நேரம் மகிமையான திட்டம் நிறைவேற நாம் கட்டப்பட தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து நம்ம பரிசுத்தப்படணும் மீண்டும் கட்டப்படுவாய் உங்க குடும்பம் மீண்டும் கட்டப்படும் உங்கள் ஊழியம் மீண்டும் கட்டப்படும் உங்கள் எதிர்காலம் மீண்டும் கட்டப்படும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேசுகிறார் நீங்கள் கட்டப்படுவீர்கள் உடைவுகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை அழிப்பதற்காக அல்ல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற மகிமையான திட்டத்தை நிறைவேற்றி உங்களை கட்டி எழுப்புவதற்காக உங்களை கட்டுவிப்பார் ஆண்டவர் நீ கட்டப்படுவாய் ஆண்டவுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள் உடைவுகள் வரும்போது மகிமையான ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நினைத்து என்னை அவர் கட்டுவார் என்கிற விசுவாசத்தோடு உடைக்கப்படுகிற சமயத்திலெல்லாம் உங்களை ஆராய்ந்து பார்த்து இன்னும் பரிசுத்தப்படுங்கள் குயவன் கையில் உள்ள பாத்திரம் கெட்டு அந்த உடைக்கப்பட்ட போது அது அப்படியே விடல மீண்டும் வேறொரு பாண்டமாய் அவன் உருவாக்கினது போல ஆண்டவர் உங்களை உடைக்க அனுமதிக்கிற எல்லாம் உங்களுக்கு ஒரு வேறொரு நீங்கள் அறியாத புரியாத பார்த்திராத நினைத்திராத இதுவரை யாருடைய காதுகளிலும் ஒழித்துராத எவர் மனதிலும் தோன்றாத ஒரு மகிமையான திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி உங்களை கட்டு வைப்பதற்காக உங்களை கட்டு வைப்பதற்காக சில நேரம் நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நல்லதா இருக்கும் நல்ல திட்டங்களா இருக்கும் இந்த பிளான் ஆண்டவரே நிறைவேற்றுங்கப்பா இது மகிமையான திட்டமா தெரியுது இதை மட்டும் நீங்க நிறைவேற்றுனா என் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுக்காக நான் அநேக காரியங்களை செய்வேன் ஊழியத்திற்கு உதவியாக இருப்பேன் என்றெல்லாம் நம்ம சொல்வோம் ஆனால் அந்த நல்ல திட்டங்கள் கூட சில நேரம் உடைஞ்சு போகும் எதற்காக உங்களை கட்டு வைப்பதற்காக சாதாரணமான முறையில் அல்ல தேவ திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி உங்களை கட்டு வைப்பதற்காக உங்களை கட்டு வைப்பதற்காக சில காரியங்கள் உடைந்து போகலாம் நம்ம பார்வையில் அது நல்லா இருக்கும் ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர் வைத்திருக்கிற திட்டம் அதை காட்டிலும் சிறந்ததாக இருக்கும் நம்ம அறிவு இவ்வளவுதான் ஆறு அறிவு தான் மனுஷனுக்கு ஆனால் தேவன் அனந்த ஞானம் உள்ளவர் ஞானத்தில் சிறந்தவர் சாலமோனிலும் பெரியவர் சாலமோனே மிகப்பெரிய ஞானி அவன் ஞானத்தை கேட்பதற்கு அவன் ஞானத்தை எல்லாரும் பார்த்து அவனை வாழ்த்துவதற்கு அவனிடத்தில் வந்து என்னதான் இருக்குன்னு அநேக காரியங்களை கேட்பதற்கு இருந்த அநேக இருந்து வந்தாங்க ராஜாக்கள்லாம் அவன் ஞானத்தை பார்ப்பதற்கு ஆனால் சாலமோனிலும் பெரிய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் அவர் ஞானம் சிறந்தது அந்த ஞானத்தை நம்ம பார்த்தோன்னா அவர் செய்கிற திட்டத்தை பார்க்கும்போது அந்த சூழ்நிலையை அனுபவிக்கும் போது நமக்கு தெரியும் கர்த்தர் எதற்காக என்னை உடைத்தார் என்று உங்களை கட்டுவிப்பதற்காக வைப்பதற்காக சாதாரணமாக கட்ட மாட்டார் தேவ திட்டத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி கட்டுவார் ஒரு அழகான கட்டடம் இருக்குன்னு வைங்க இந்த அழகான கட்டடம் பல தடவை ஒருவேளை அந்த கட்டடத்துல போய் கடைகளில் நம்ம பொருட்களை வாங்கி வரலாம் பார்ப்பதற்கே அழகா இருக்கு ஆனா அந்த ஒரு கட்டடம் திடீர்னு உடைக்கப்படுது நீங்க யோசிப்பீங்க ஐயோ எவ்வளோ அழகா இருந்த இந்த கட்டடம் இதை போய் உடைக்கிறாங்களே உடைக்கிறவனுக்கு தெரியாது எதுக்கு உடைக்கிறோம் அப்படின்னு அவன் சொன்ன வேலையை செய்து கொண்டு போவான் பார்க்கிறவர்களுக்கு தெரியாது நல்லா இருந்த கட்டடம் உடைஞ்சு போச்சே ஒருத்தன் சொல்வான் ஏதோ பிரச்சனை இருக்கு அந்த லேண்ட்ல ஒருவேளை அப்ரூவ்டு இல்லாமல் இருக்கும் கவர்மெண்ட்டில் அதனால் இந்த கட்டடம் உடைஞ்சிட்டு இப்படி பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க அல்லது இந்த ஓனர் கெட்டடத்தை விற்றுட்டார் வேறொருவர் வாங்கிட்டார் அதனால் இது உடைக்கப்படுதுன்னு ஒருவர் சொல்லலாம் இப்படி பல பேருடைய வார்த்தைகளும் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அந்த கட்டடம் உடைக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போதும் ஒருவருக்கும் தெரியாது அது என்ன செய்ய போகிறோம் அந்த கட்டடத்தின் நிறு ஓனர் உரிமையாளருக்கு தான் தெரியும் இந்த இடத்தை இந்த கட்டடத்தெல்லாம் உடைத்து சரி செய்து இன்னும் ஆலம பேஸ்மெண்ட் அஸ்திவாரம் போட்டு ஒரு பெரிய இருபது மாடி கட்டடத்தை இதில் எழுப்ப போகிறோம் என்பது அந்த உரிமையாளருக்கு தான் தெரியும் வேலை செய்கிறவனுக்கு தெரியாது கட்டடத்தை உடைச்சவனுக்கு தெரியாது அக்கம் பக்கத்தில் இருந்து பார்க்கிறவர்களுக்கு தெரியாது ஏற்கனவே இருந்த பழைய கட்டடத்தில் உள்ள கடைகளில் போய் பொருட்களை வாங்கினவர்களுக்கு தெரியாது அந்த உரிமையாளருக்கு தான் தெரியும் இதை எப்படி கட்டப்போகிறோம் என்கிற திட்டம் அதுபோல உடைக்கப்படுகிற சமயத்தில் உங்களோடு இருப்பவர்களுக்கு தெரியாது ஏன் இந்த உடைவென்று ஒருவர் சொல்வார் யோபு கொந்த நண்பர்கள் மாதிரி நீ சரியில்லை நீ ஏதோ பாவம் செஞ்சிருக்கிற அதனால உன் வாழ்க்கையில் இப்படி ஒருவர் சொல்லுவார் என்னொருவர் வேறு விதமா பேசுவார் இப்படி உலகம் பல விதமா பேசும் உடைக்கப்படுகிற போது நமக்கும் தெரியாது நமக்கு வருவதெல்லாம் கண்ணீரும் வேதனையுமா தான் இருக்கும் ஆனா கர்த்தருக்கு நம்முடைய உரிமையாளர் நம்முடைய எஜமான் இயேசுவுக்கு தான் தெரியும் இவனை உடைச்சி என் திட்டத்தை இவன் வாழ்க்கையில் நிறைவேற்ற இவனை மகிமையான ஒரு ஆத்துமாவா மகிமையான தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனுஷனா இவனை கட்டப்போகிறேன் என்பதை கர்த்தர் ஒருவர் மாத்திரமே அறிவார் வேற ஒருத்தருக்கும் தெரியாது அதனால தான் நம்ம எல்லாரும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்த போய் ஆலோசனை கேட்கணும் மூத்த பரிசுத்தவான்கள் அவர்களிடத்துல போய் ஆலோசனை கேட்கணும் நம்மள மாதிரி பல தடவை அவர்கள் வாழ்க்கையில உடைக்கப்பட்டு கட்டப்பட்டு வந்திருப்பார்கள் ஆமே கட்டப்படுவீர்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது போல சிறைச்சாலையின் அனுபவத்திலே தனித்தவனாக வாழ்க்கையில பல சூழ்நிலைகள்ல போராடி கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு உங்களோட பரிசு தாவியானவர் பேசுகிறார் நீங்கள் கட்டப்படுவீர்கள் நீங்கள் கட்டப்படுவீர்கள் உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும் ஆனால் ஒன்று நீங்க உடைக்கப்படும் போது கர்த்தர் என் வாழ்க்கையில அவர் திட்டத்தை மகிமையா நிறைவேற்றுவார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சூழ்நிலைகளை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டு வாழாதிருங்கள் தேவனிடத்தில் கேள்வி கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லை தேவனிடத்தில் கேள்வி கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லை அவர் அனுமதிக்கிற சூழ்நிலையில் யோசேப்பின் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த சூழ்நிலை அவனால் எதையும் செய்ய முடியாது சிறையிலேருந்து ஓட முடியுமா முடியாது எதுவுமே முடியாது ஆனால் அவன் அந்த இடத்துல பொறுமையோடு இருந்து தான் ஆகணும் அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா திட்டங்களும் உடஞ்சி ஒன்று செய்ய முடியாத நிலையில் ஒரு இக்கட்டான நிலையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒன்றை மனதில் வைங்க என்னை கற்ற கட்டுவதற்காக உடைத்திருக்கிறார் ஏன் என் திட்டப்படி நான் இதுவரை வாழ்ந்தேன் ஆனால் தேவ திட்ட வாழ்க்கையில நிறைவேறன்னா அவர் என்னை கட்டணும் என் பழைய வாழ்க்கையை அவர் உடைக்கணும் எல்லாம் உடையும் போது புதிய ஒரு வாழ்க்கைக்கு நேரா கடந்து வர்றோம் அங்க சண்டை இல்ல சச்சரவு இல்ல துன்பம் இல்ல துயரம் இல்ல பரிசு தாவியானவரோடு சந்தோஷமா வாழுகிற வாழ்க்கை அவர் திட்டத்தை செய்ய ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கை எளிதாக கட்டப்படும் கட்டப்பட கட்டப்பட ஆவிக்குரிய வாழ்க்கையில சிறகடித்து பரப்பீர்கள் வெளிப்பாடுகளை தருவார் தரிசனங்களை தருவார் உங்கள் மூலமா யாவின் வரங்கள் செயல்படும் சபை வளர்ந்து பெருகும் ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகளை பார்க்கும் சபை ஒன்றே ஒன்று என் திட்டங்களை நான் உடைக்க ஒப்புக் கொடுக்கிறேன் அவர் திட்டம் என் வாழ்க்கையிலே நிறைவேற நிறைவேறி என்னை கர்த்தர் கட்டு வைப்பதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அவர் உங்களை கட்ட போகிறார் உங்க திட்டத்துல அல்ல அவர் திட்டத்துல அவருடைய பிளான் அதை தான் உங்களை கட்டுவார் நீங்க நினைக்கிறபடி அல்ல உங்க அப்பா அம்மா நினைக்கிறபடி அல்ல உங்க சொந்தக்காரங்க நினைக்கிறபடி அல்ல உங்க பிள்ளைங்க நினைக்கிறபடி அல்ல யார் நினைக்கிறபடியும் அல்ல கர்த்தர் நினைக்கிறபடி உங்களை கட்டுவார் ஆயிரம் திட்டங்களை நீங்க போடலாம் கர்த்தர் எதை நினைக்கிறாரோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹலூயா தேவனுடைய அன்பும் தேவண்டிய ஆதரவும் நமக்கு ஒரு சமாதானத்தை தருது அந்த சமாதான நிலையானது அது தேவத்திட்டம் திட்டம் நிறைவேறும் போது அந்த சமாதானத்தை நம்ம பார்க்கிறோம் ஆமேன் அவர் திட்டம் நிறைவேறும் போது ஒரு சமாதானம் நம்ம வாழ்க்கையில இருக்கும் நம்ம திட்டங்கள் நிறைவேறும் போது அந்த மாதிரி சமாதானம் இருக்காது அவர் திட்டம் நிறைவேறும் போது ஒரு பெரிய சமாதானத்தை நம்ம பார்ப்போம் ஹாலை லூயா இந்த கடைசி நாட்கள்ல நீங்கள் போய் கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையிலும் உங்கள் விருப்பமான திட்டங்கள் அல்ல தேவனுடைய திட்டம் நிறைவேற உங்களை அர்ப்பணிங்கள் கர்த்தர் உங்களை கட்டுவிப்பார் கர்த்தர் உங்களை கட்டுவிப்பார் உடைக்கப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது இடிக்கப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் கட்டப்படும் உங்கள் வாழ்க்கையில் சாதாரணமாக கர்த்தர் கட்ட மாட்டார் உறுதியான எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அரணாக எதிரி தாக்கக்கூடாத நிலையிலே உங்களை உறுதியான ஒரு ஆத்மாவாய் கர்த்தர் கட்டுவிப்பார் உலகத்தை கண்டு பயப்படாத விசுவாசியாய் நீங்கள் இருப்பீர்கள் பாவத்தை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் பர்சுத்தமும் நிறைந்த விசுவாசியாய் நீங்கள் கட்டப்படுவீர்கள் எதற்கும் அஞ்சாமல் துணிந்து நிற்கிற கிறிஸ்துவுக்கு போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்க ஒரு கிறிஸ்தவனாய் நீங்கள் துணிந்து நிற்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாய் நீங்கள் கட்டப்படுவீர்கள் கர்த்தர் உங்களை கட்டும்போது உலகம் பார்க்கிற பார்வையும் நீங்கள் பார்க்கிற பார்வையும் இருக்கும் உலகத்திலே நடக்கிற காரியங்களை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் பார்த்து அதற்கு பதில் சொல்லுவார்கள் ஆனால் கட்டப்பட்ட நீங்கள் உலகத்தின் காரியங்களை பார்க்கும்போது நீங்கள் பார்க்கிற கோணம் வித்தியாசமாக இருக்கும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் இதை பார்க்கிற கோணமே வித்தியாசமா இருக்கும் நீங்கள் கட்டப்பட்டவர்கள் தேவனால் கட்டப்பட்ட மனுஷன் பரிசுத்தவனா வாழ்வான் தேவன் நம்மை கொண்டு இந்த பூமியில பயங்கரமான கிரியைகளை செய்வார் கட்டப்பட்ட மனிதனை கொண்டு கட்டப்பட வேண்டுமானால் இடிக்கப்படுகிற சூழ்நிலைகளும் நம்ம வாழ்க்கையில ஏற்கனவே வந்திருக்கும் நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தோற்று போகலாம் சந்தோஷப்படுங்க கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை கட்ட போகிறார் நீங்கள் கை வைக்கிற எல்லா காரியம் ஒருவேளை வாய்க்காம போயிட்டே இருக்கலாம் ஐயோ எவ்வளவு பிளான் பண்ண உட்காந்து எவ்வளவு திட்டங்கள் எவ்வளவு முயற்சி ஆனா ஒண்ணு இல்லையே நேத்து வந்து பிசினஸ் ஆரம்பிச்சவங்க எல்லாம் ஓகோன்னு போயிட்டாங்களே நான் பண்ற திட்டங்கள் எல்லாம் வேஸ்டா போகுதுன்னு நினைக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் அது இந்த உலகத்திற்கு தெரியாது உங்களுக்கு கூட தெரியாது உங்களுடைய உரிமையாளர் ஆகிய ஏசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் அது தெரியும் எல்லா உடை உகலம் தேவ திட்டத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி கட்டுவிக்கும் உங்களை யாக்கோபு கூடாரவாசியாக தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து வீட்டிலே உட்கார்ந்து அவன் உண்மை உள்ளவனாக கூடாரவாசியாக வாழ்ந்து வந்தான் ஈசாக்குக்கும் ரபே காலுக்கும் அடங்கியிருந்த அவன் அவன் வாழ்க்கையில வந்த உடைக்கப்பட்ட அனுபவம் சொந்த தேசத்தை விட்டு தகப்பன் வீட்டை விட்டு அவனை வெளியே கொண்டு போனது தனித்து நின்றவனாக கர்த்தருடைய சமூகத்திலே கதறுகிறான் ஆண்டவரிடத்திலே ஒரு பொருத்தனையை செய்தான் ஆதியாமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் தகப்பன் வீட்டை விட்டு போறான் கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பா நான் நிறுத்தின தூண் இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு தசம்ப பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் கர்த்தர் அவனை கொடுக்க சொல்லல அவனே பொருத்தனை பண்றான் ஆமேன் இந்த உலகத்துல மனுஷனுக்கு கொடுத்தா மறந்து போவாங்க ஒன்றை மாத்திரம் உங்க இருதயத்துல வைக்க விரும்புகிறேன் இந்த உலகத்துல நீங்க எந்த மனுஷனுக்கு பணத்தையோ பொருளையோ எவ்வளவு உதவியை செஞ்சாலும் மறந்து போவார்கள் கர்த்தருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது இம்மையிலும் மறுமையிலும் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டு ஏ சுக்கிரிஸ்துடைய ரகசிய வருகையில் கிரியைகளுக்கு ஏற்ற பிரதிபலனை உங்களுக்கு கொண்டு வரும் கை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லலாமா ஹாலே லூயா கர்த்தருக்கு கொடுப்பது ஞாபக புஸ்தகத்துல எழுதப்படும் பலனை கொண்டு வரும் மனுஷனுக்கு கொடுத்தா மறந்து போவாங்க கர்த்தருக்கு கொடுத்தா அதற்கேற்ற பிரதிபலனை கொடுப்பார் அவர் ஞாபகத்துல வைப்பார் இந்த யாக்கோபின் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த உடைவு பல ஆண்டுகள் தகப்பன் வீட்டுல இல்லை ஆனா திரும்பி வரப்பணினார் திரும்பி வரப்பணினார் தேவத்திட்ட வாழ்க்கையில நிறைவேறினது கட்டப்பட்ட நிலையில் வருகிறான் உடைக்கப்பட்டவனா போனான் கட்டுவிக்கப்பட்டவனாய் திரும்பி வருகிறான் ஆமேன் ஆதிமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல உடைக்கப்பட்டவனா இருக்கிறான் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை அவனுக்கு கொடுக்கிறார் பதினைந்தாம் சனம் ஆதி அமை இருபத்தி எட்டு பதினஞ்சுல நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் ஆமேன் இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தர் உங்களோட பேசுறார் அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டார் ஹல லூயா உங்களை கைவிட மாட்டார் இந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சுதான் போறான் சொன்னபடி கர்த்தர் திரும்பி கொண்டு வந்தார் இடிக்கப்பட்ட நிலையில புறப்பட்டான் திரும்ப வரும்போது கட்டுவிக்கப்பட்டவன் நான் வர்றான் கர்த்தர் நம்முடைய எதிர்காலத்தை எப்படி ஆசீர்வதிக்க போறார் நீங்க ஆண்டவர் என்ற வரும்போது பல கஷ்டங்கள் தேவைகள் உடைக்கப்பட்ட நிலையில வரலாம் ஆனால் அதே நிலையில் நீங்கள் இருக்க போவதில்லை உங்களை கட்டுவிக்க போகிறார் உங்களை உருவாக்குவார் உங்களை கட்டுவிப்பார் உபயோகப்படுத்துவார் ஆமே கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் பார்ப்பதற்கு நேர்த்தியாய் அழகாய் ஆசிர்வாதமாய் பிரயோஜனமாய் பயன்படுவது போல உடைக்கப்பட்ட நிலையிலேயே உங்களை உபயோகப்படுத்த மாட்டார் உடைக்கப்பட்ட உங்களை உருவாக்கி கட்டுவித்து உபயோகப்படுத்துவார் உபயோகப்படுத்துவார் உபயோகிக்க நீங்கள் கர்த்தர் கையில உபயோகப்படுவதற்காகத்தான் உங்களை கட்டுகிறார் அதை மறந்துட கூடாது கட்டப்படும் போது அநேகர் உபயோகப்படுவதில்லை மீண்டும் கட்டப்படுவாய் கட்டப்படும் போது கர்த்தருக்கு உபயோகமா இருக்கணும் எல்லாம் அறிந்ததுக்கு அப்புறம் கர்த்தருக்கு பயன்பட மாட்டோம் எல்லாம் தெரிந்த கர்த்தரை விட்டுருவோம் வசனத்தை விட்டுருவோம் எவ்வளவு மூளை அறிவு நமக்கு இருந்தாலும் எவ்வளவு பெரிய நபரா நாம இருந்தாலும் கட்டுவித்த கர்த்தருக்கு உபயோகமா இருக்கணும் உடைக்கப்படும் போது கர்த்தர்கிட்ட எவ்வளவு உண்மையா இருந்தோமோ கட்டுவிக்கப்பட்டு உபயோகப்படும் போதும் நம்ம அப்படி இருக்கணும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார் கர்த்தருக்காக உபயோகப்படணும் ஆசீர்வாதம் வந்தவுடனே உங்களுக்காக உபயோகப்படுத்திடக்கூடாது கூடாது கர்த்தருக்கு அதை உபயோகப்படுத்துங்க குடும்பத்துக்காக மட்டும் கூடாது அநேகருக்கு அதை உபயோகமா பயன்படுத்தணும் நீங்கள் உங்களுக்காக மாத்திரம் வாழ்வதல்ல கர்த்தருக்காக நீங்கள் வாழ வேண்டும் உங்கள் நன்மைக்காக மாத்திரம் ஆசீர்வாதங்களை தரல உலகத்தின் எல்லா மக்களின் ஆசிர்வம் நலனுக்காகவும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கட்டப்படும்போது கர்த்தருக்கு உபயோகமா இருக்கணும் கர்த்தருக்கு உபயோகமா இருக்கணும் உயரத்துல வரும்போது உலக மனுஷன் உதவி செய்து அநேகரை மறந்துடுவாங்க பணம் வந்தவுடனே கஷ்டத்துல ஜெபம் ஜபம் பண்ண ஊழியக்காரங்களை மறந்துடுவாங்க ஆசீர்வாதம் வந்தவுடனே தூக்கி தூக்கிவிட்டு அநேக நபர்களை மறந்து போயிடுவாங்க அது உலகம் ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் நம்ம எல்லாரும் கர்த்தரை கடைசி வரை கனம் பண்ணி வாழணும் மூத்த பரிசுத்தவான்களை கனம் பண்ணி வாழணும் அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் உபயோகப்படணும் ஆரம்பத்துல நம்ம கஷ்டப்படுற சமயத்துல சபை நம்மளை உருவாக்கி இருக்கும் இசை கருவிகள் எல்லாம் வாஸ்த்து பழகியிருப்போம் ஆனால் அநேக உயரங்களுக்கு போகும்போது அநேகர் கிறிஸ்துவ விட்டு பின்வாங்கி சினிமாக்கள்ல போய் இசை வாசிக்க போயிடுறாங்க உங்களை கட்டுவித்தது உபயோகிப்பதற்காக கர்த்தர் உங்களை உபயோகிப்பதற்காக என்பதை மறந்துவிடக்கூடாது நீங்க கற்றுக்கொண்ட அனைத்தும் கர்த்தர் உங்களை உபயோகிப்பதற்காக நீங்க அதை பயன்படுத்தணும் தாளந்துகள் திறமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நமக்குருபியா தர்றாரு அந்த தாளந்துகள் திறமைகளை எல்லாம் நாம் வைத்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம் கற்றுக்கொண்ட பிற்பாடு உலகத்திற்கு அதை பயன்படுத்திடக்கூடாது கர்த்தருக்கு உபயோகமாக பயன்படுத்தணும் கர்த்தர் உபயோகிப்பதற்கு ஏற்ற நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் நம்முடைய தாளந்துகள் திறமைகள் எல்லாம் கர்த்தர் உபயோகப்படுத்துவதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக அது பயன்படுமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கட்டப்படுவீர்கள் இறைமையா முப்பத்தி ஒன்று நான்கு கண்களை மூடி எல்லாரும் ஜபிப்போம் பரிசுத்த பிதாவே இந்த அதிகாலை நேரத்தில் உடைய சன்னிதானத்தில் நாங்கள் நிற்கிறோம் நீ மீண்டும் கட்டப்படுவாய் என்று வாக்கு பணிய இடத்தில் உம்முடைய பிரசங்கத்தை செய்ய கிருபை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் நேரத்தில் உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு ஜனங்களையும் தொடட்டும் அவர்களை மாற்ற நாங்கள் ஜபிக்கிறோம் எந்த உயர்வுக்கு நாங்கள் சென்றாலும் உம்மை மறந்து விடாதபடிக்கு உயர்வுக்கு இருந்த அநேக முக்கிய மூத்த பரிசுத்தவான்களை மறந்து விடாமல் கனம் பண்ணி வாழ உதவி செய் உமக்கு உபயோகமாக இருக்க கிருப ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக உடைக்கப்படுகிற நேரங்களில் இடிக்கப்படுகிற சூழ்நிலைகளில் ஒவ்வொருவரும் பொறுமையோடு காத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும் அவர்களுடைய சுய திட்டங்கள் உடையும் போது மகிமையான திட்டம் தேவ திட்டம் என் வாழ்க்கையிலே நிறைவேறப் போகிறது என்கிற அந்த மகிமையான எண்ணத்தோடு உன்னதமான நோக்கத்தோடு சந்தோஷமா உடைக்கப்படுற சூழ்நிலையில அமைதியா பொறுமையா காத்திருக்க உதவி செய்யும் உயர்வுகளை கொடுங்க உபயோகப்படுத்துங்க நம்முடைய வருகையில் உம்மை சந்திக்கிற பாக்கியத்தை தாரும் ஏசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல் உபகாரங்களை மறவாதே ஆமேன் 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 ஹாலூயா